வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இன்றைக்கி சாட்டர்டே லேசி மார்னிங் டிஃபன், இன்றைக்கி மேகி செய்ய போகிறேன், பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கும், ஊற்றிருக்கேன். இப்போ மேகி மசாலா போட்டு இப்போ ரெண்டு பேக்கெட்டு மசாலா போட்டு லேசாக கொதி வருது. இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி சன்னமாக நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட், இது குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தா ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு காய் எல்லாம் போட்டிருக்க தொட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க, சும்மா கொஞ்சம் உப்பு. இந்த மசாலாவோட இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஏற்கனவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி நான் கொஞ்சம் உடச்சி தான் போடுவேன், ஏன்னா ரொம்ப நீட் நீட்டாக வந்தால் சின்ன குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ட்டு நான் கொஞ்சம் உடச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கோ. ரொம்ப பொடியாக நறுக்க உடைக்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா உடவேன், இந்த மேகி வந்து இதாகிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு மசாலா போட்டால் அது கொஞ்சம் மாறி போயிடும், அதனால் மேகி மசாலாலேயே அப்படியே இது வந்து வெந்து வரட்டும். நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிடுவோம், கொஞ்சம் ஏஜ் ஆகிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து முன்னாடியே எடுக்கிறதுனால எடுத்துருக்கோம், உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அப்போ எடுத்துருங்க. கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க, இல்லை ட்ரையாக வேணும்னாலும் ட்ரையாக எடுத்துக்கோங்க. ஹைலேயே வச்சு தான் செய்யணும் இதை, அப்போ தான் வந்து கரெக்டான இதுக்கு வரும். கிட்டே இருந்து இறக்கிட வேண்டியதான். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், ரெடி ஆகிடுச்சு. இதுவும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.